அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைக்காவில் கொஞ்சம் சிடிஎம்க்கு திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், ஃபேஸ் சீரம் இந்த மூணும் வாங்கியிருந்தேன். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான். நான் என்ன ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா, டேக் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து பேசிக்காகவே இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி வாங்குகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போடுற மாதிரி வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தாலே அதில் வந்து கெமிக்கல்லெஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். அதே மாதிரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறப்பையும் அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபேட் இல்லாத மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். ட்ரான்ஸ்ஃபேட்டும் சேச்சுரேட் ஃபேட் பார்த்துட்டு தான் அதை வாங்குவேன். அதை அதிகமாக இருந்துச்சுன்னா நான் அந்த திங்ஸ் வாங்கவே மாட்டேன். அந்த மாதிரியில் சூஸ் பண்ணது தான் இந்த ஃபேஸ் வாஷும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கெமிக்கல்லெஸ் ப்ராடக்ட் தான் இது. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது ஆர்டர் போட்டு ஒரு 4 to 5 days இது வந்துருச்சு. அது சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஆனால் நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா அங்கே தஞ்சில் விளாண்டுட்ருந்தா, அவளையும் சும்மா அப்படியே லைட்டாக எடுத்தேன். அதுக்கப்புறமே அதை ஓப்பன் பண்ணியாச்சு. எப்போதும் போல் நல்லா சேஃபான பேக்கிங்கில் தான் எல்லாமே வந்துருந்துச்சு. பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சீரம் வந்து இருந்துச்சு. அந்த ஃபேஸ் சீரம் தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஃபேஸ் சீரம் பார்த்திங்கன்னா நைட்டில் யூஸ் பண்ணுறது. அது வந்து டோனிங்க்காகவும் ப்ரைட்னிங்க்காகவும் அந்த ஃபேஸ் சீரம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போட்ட கையோடே வந்து அந்த சீரம் வந்து ஃபுல்லாக ஸ்கின்ல வந்து ட்ரை ஆகிடுது. ஒரு போட்ட வந்து என்ன மாதிரி பிசுப்பு அந்த மாதிரிலாம் மற்ற சீரம் மாதிரி இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. போட்ட கையோடையே வந்து அது ட்ரை ஆகிடுது ஃபுல்லாக. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சீரம். அது வந்து ஃபுல்லுமே ரோஸ் மெரி ஸ்மெல்லு தான் அந்த சீரம் ஃபுல்லுமே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா SPF 50 இருந்துச்சு. SPF 50 ஒரு எனஃப் தான். ஏன்னா நம்ம வந்து நான் பேசிக்காக வந்து வெளியில் போகிறதுக்கு சன் டேமேஜ்க்கு வேலையே இல்லை. அதனால் SPF 50 எனக்கு ஓகே தான். இந்த சன்ஸ்க்ரீனில் ஒயிட் காஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயிலாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஓகே தான். நீங்களா யாருடா? How do I tell you? ஃபேஸ் வாஷும் பார்த்தீங்கன்னா 24K கோல்ட் டஸ்ட், அப்புறமே சாஃப்ரான், அப்புறமே 7% குங்குமாதி தான். இதெல்லாம் தான் அதோடய இன்க்ரீடியன்ஸாக இருந்துச்சு. ஃபேஸ் வாஷுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபேஸ் வாஷும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இதான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.